இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது நீங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா, இல்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா, மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருந்தா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தா, உங்களுக்கு நான் சில பல விஷயம் சொல்றேன். அதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க தகுதியுடையவரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வேர்ல்டு கப்ல நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கு நெட் பவுலரா இருக்கலாம். ஸோ பேசலாம். ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 வந்து நெதர்லாண்ட்ஸ் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க ட்விட்டரில். என்னன்னா வந்து நாங்கள் அல்லூர் ஸ்டேடியம் இருக்குல்ல பெங்களூர்ல, அங்கே வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். அதாவது ஒரு 4 நாள் நாங்கள் 5 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர், ரைட் ஆர்ம் சீமர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இந்த 4 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு வேணும். அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நாங்கள் சேவில் ஒரு நிபந்தனைகள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ராஜா, இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க ராஜா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களையும் போக சொல்லுங்கள், நீங்களையும் முடிஞ்ச அளவுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் நேராக போக முடியாது. ஸோ அவங்க சில பல நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்னா, முதல் நிபந்தனை நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், உங்களுக்கு வந்து வயசு அபவ் 18 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயினாக கூட அதை பயன்படுத்துகிறாங்க. என்ன ஆப் அப்படின்னா லுடிமோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பை அதாவது இருக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தணும். நீங்கள் அந்த கேமராவை பயன்படுத்தி தான் நீங்கள் வீடியோவில், இப்போ நீங்கள் மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைலில் வீடியோ எடுத்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணக்கூடாது. என்னன்னா இந்த நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி, நானும் ஓப்பன் பண்ண, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த ஆப் எல்லாத்தையும் காமிக்குது. என்னன்னா உங்களோட ரிலீஸ் பாயிண்ட்லேருந்து வர பாலோட ஸ்பீடு, பிச்சர் ஆகிற இடத்துலருந்து பால் போகிற ஸ்பீடு, லைனர் லெங்க்த்து, ரிலீஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது மார்க் பண்ணி அது எவ்வளோ பேஸில் போகுது, ஸ்பீடில் போகுதுங்கிறது அப்படிங்கிறதுங்கிறது அது காமிக்குது. ஸோ லுடிமோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில். ஸோ மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு, இப்போ இன்ஸ்டாகிராமில் போயிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஸ்டோரி போடும்போது, ரீல்ஸ் போடும்போது நீங்கள் வந்து கேமராவை அதுலேருந்து ஆன் பண்ணி நம்ம வந்து வீடியோவோ ஸ்டோரியோ வந்து அப்லோட் பண்ணல, அதே மாதிரி லுடிமோஸ்ங்கிற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த அதில் இருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் பவுலிங் போடும்போது யாராச்சும் உங்கள் அண்ணனோ தம்பிமாரோ அக்காமாரோ அப்பாவோ அம்மாவோ இருக்கிறவங்களோ வந்து புடிச்சுக்க வச்சுட்டு நீங்க 6 பால் பவுலிங் பண்ணிருக்கணும். 6 பால், அதாவது நீங்க நார்மல் வீடியோவை பயன்படுத்தக்கூடாது, லுடிமோஸ் ஆப்பை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தி குறைஞ்சது 1 ஓவர் அதுல 6 பால் நீங்க போடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை என்னன்னா, நீங்க மொபைல் ஒருவேளை கேமரா எடுத்து அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனல் கட் ப்ரோ, அப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் இன்ஷாட், இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில் வந்து, இன்ஸ்டாகிராம் வந்து சவுண்டு அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், ஸ்டெம்ப் அடிக்கிற சவுண்டு, அதெல்லாமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எந்த சவுண்டுமே நீங்கள் எந்த எஃபெக்ட்ஸுமே அதில் வந்து எந்த எஃபெக்ட்ஸும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எடிட்டர் வீடியோவாக இருக்கக்கூடாது, ஹேண்டில் பண்ண வீடியோவாக இருக்கக்கூடாது, அந்த கேமராவில் எடுத்த வீடியோவாக தான் நீங்கள் இருக்கணும். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை செப்டம்பர் 17ஆம் தேதி 2023 நீங்கள் அனுப்பி வைக்கணும், சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து சைன் அப் பண்ணணும், சைன் அப் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவோம், அதுக்காக அது பே கேட்காது, பே அதெல்லாம் சப்மிட் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா, கேமரா அலோவ் பண்ண வச்சுட்டு இதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு நிபந்தனையை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒருவேளை ஃபாஸ்ட் போலராக இருந்தீங்க அப்படின்னா 120 km/h மேலே போடுறவராக இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக நம்ம பசங்களை 120 மேலே 130 மேலே போடுவாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஒரு ஸ்பின்னராக இருந்தீங்கன்னா 80 km/h போடுறவங்களா இருக்கணும், அதுக்கு மேலே போடுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன், நீங்கள் பால் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அந்த லைனல் லென்த்து, நீங்கள் அந்த பால் டிராவல் இருக்குல்ல, அந்த பால் டிராவல் இருக்குல்ல, பால் உங்கள் கையிலேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்டெம்பிள் அடிக்கிறதோ இல்லை ஒரு பேட் ஆடுறதோ அந்த லைனல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்கும்போது அது விசிபிளாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பவுலிங் போடும்போது உங்கள் முதுகுக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி ஷோல்டரில் வச்சு யாரும் வீடியோ எடுத்துருக்கூடாது அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கோங்க. 6 பால் பார்க்கும்போது பாதை விசிபிளாக இருக்கணும், சைடில் இருக்கிறத தாண்டி. ஸோ இங்கே அதாவது உங்களுக்கு பின்னல் இருந்து ஸ்டெம்புக்கு சைடில் இருந்து உங்கள் ரிலீஸ் பாயிண்ட்லேருந்து எடுத்தவங்க பெட்டராக இருக்கும், ஸ்டெம்ப்லேருந்து ஒரு 2-3 மீட்டர் பின்னாடி நின்று எடுத்தாங்கன்னா ஸோ அந்த பாதை விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப
ஸோ ஆக்கர்மேன் ஆகட்டும், எட்வர்ட்ஸ் ஆகட்டும், லோகன் வான் பீக், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ரோபர்ட், அதுக்கப்புறம் வந்து
ஏக்க பசிலிடி மெக்ரீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டர்மோ. வேண்டர்மோ சவுத் ஆஃப்ரிக்காக்கு ஆன ஒரு லெஜண்ட் அண்ட் இங்கே நெதர்லாண்ட்ஸுக்கு பாடுறாரு. எல்லாரும் கவுண்டி அண்ட் ஹண்ட்ரட்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி அண்ட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்லாம் பீட் பண்ணி ஸோ இங்கே வேர்ல்டு கப்புக்கு போகிறாங்க. அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக கிடைக்கும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக கிடைக்கும். ஸோ விக்ரம் சிங் வருவார், அது தனி வந்து பார்த்தீங்கன்னா தேஜா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேட்டர் வருவார். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம், என்ன வேணாலும் கிடைக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுஸ்லாம் நிறைய பயன்படுத்திட்டு அந்த க்ளவுஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பேட்டராக இருந்தீங்கன்னா, பேட்டராக இருக்கும் பட்ஸ் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பால் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக செமி நியூ பால் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஷூஸ் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு 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 விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போங்க, பயன்படுத்திக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஏதாவது ஒன்று இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஏதாவது ஒன்று நடக்கும். ப்ராசஸ் பண்ணுங்க, அந்த ப்ராசஸில் சில பல விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். பாருங்க, பயன்படுத்திக்கோங்க. வேர்ல்டு கப்பில் ஆடப்போற ஒரு நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கு நீங்க நெட் பவுலராக போக போறீங்கிறதையும் ஸோ உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. கண்ணுங்களா ராசாக்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது ஒரு டீம் வேர்ல்டு கப்புக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு ஐசிசி ஒரு நாட்டுக்கு ஆட போறாங்கன்னா அங்கே நெட் பவுலர் கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நெட் பவுலர் நம்ம கூப்பிட்டு போறது, நம்மளேருந்து கூப்பிட்டு வந்தா காசு செலவாகும், அவங்க கொடுக்கறதுங்கிற தாண்டி நம்ம இப்படி ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா நிறைய டேலண்ட்ஸ் இந்தியாவில இல்லாத டேலண்ட்ஸா கொட்டி கிளறாங்க. தெருவு தெருவு இருக்கக்கூடிய ரா டேலண்ட்ஸுங்களுக்கு நம்ம ஓரளவு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நம்மளும் கொஞ்சம் பயன்படுத்திப்போம். கிவ் அண்ட் டேக் பாலிசி இந்த இடத்துல நம்மளுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது பிறந்ததுலேருந்தே ஒரு ஸ்பின்னராக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஸ்பின்னை கற்றுக்கிட்டவங்களுக்கும் பவுன் கிரிட் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அங்கே பவுன் ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக ஆடும்போது எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லுவேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்துட்டு நெதர்லாண்ட்ஸ்க்கு நெட் பவுலராக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அப்படி யாராவது செலக்ட் ஆனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுதுங்க. பார்க்கலாம்.